பொன்னேரி அருகே ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரான திமுக பிரமுகர் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூடுவாஞ்சேரி பஞ்சாயத்து தலைவர் பிரியா என்பவரின் கணவர் ராஜேஷ் கண்ணன் ஊராட்சி செயலாளராக உள்ளார். திமுக பிரமுகரான இவர் பஞ்சாயத்து தலைவரின் அனுமதி இல்லாமல் ஊரில் நடைபெறும் பணிகளில் தலையிட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட 7.5 ஏக்கர் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தை தரிசு நிலமாக மாற்றி தனியார் கல்லூரி கட்டுவதற்கான இடவசதி ஏற்படுத்தி தருவதற்கு அவர் முயற்சிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை திமுக பிரமுகர் அபகரிக்க முயற்சிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். குறைஞ்சது 40 வருஷம் மேய்க்கிறங்க இந்த மேய்ப்புக்கல்ல. இப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா இப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்ட்டு எங்கள் ஊர் ஆடு மாடு தெச்சி அடிக்கிறாரு. நான் போர் போட்டு என்னோடய பாதுகாப்பு நான் எடுத்து அந்த பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு. எப்படி இப்போ இந்த கூடாஞ்சேரி ஆடு மாடு எங்கே போகிறது? இப்போ பக்கத்தில் பிளாட் போட்டு நான் பிளாட்டுக்காரன் தெச்சி அடிக்கிறேன், எங்களை கொம்பு எடுத்துடா ஊரா மேப்புக்கால் எடுத்துமே மேய்டான்ட்டு இப்போ இவர் நாடானா இங்கேயும் வரக்கூடாதுன்ட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ இந்த கூடாஞ்சேரியில் 2000 ஆடு 2000 மாடு எங்கே போகிறது? இந்த 104 வேலை வந்து மிரட்டுறது, எந்த ரோடு போட்டாலும் வந்து அவர் தலையிட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு டேங்க் இடிச்சு, குடி தண்ணி டேங்க் இடிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் காலம் நெருங்க போகுது. கரண்ட்டு இருந்தால் மட்டும்தான் குடி தண்ணி எங்களுக்கு, கரண்ட் இல்லைன்னா குடி தண்ணி இல்லை. இவ்வளோ பிரச்சனைக்குமே காரணம் யாருன்னா இந்த பெண் பிரதிநிதி கணவர், அவர் ஒரு உதவியாளர், அவருடைய தலையீடு தான் இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.